Boomer Premium Shirts. வேலு நாச்சியா, ஜான்சி ராணி, குயிலி, ஜல்ஹாரி பாய், வீரலட்சுமி என போர்க்களம் தொட்டு மற்ற பிற துறைகளிலும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் என நிரூபித்து காட்டியுள்ளனர். அன்று முதல் இன்று வரை ஆனால் சினிமா துறையில் பாடகர்களாகவும் நடிகர்களாகவும் பெருவாரியான பெண்கள் தங்களின் பங்களிப்பை அளித்து வருகின்றனர். சினிமாவில் பிற துறைகளில் பெண்களின் பங்களிப்பு என்பது நாம் விரல் விட்டு எண்ணிவிட முடியும். இன்று எழுத்து துறையில் பெண்கள் பெரிய அளவில் ஈடுபட்டாலும் சிலர் இன்றும் தங்களின் உண்மையான பெயரை கூற மறுக்கின்றனர். பெண் சுதந்திரம் பேசுவது தவறு, பெண் எழுத்தாளர், பெண் இயக்குனர் என்று கூறுவது தவறு. சுதந்திர நாட்டில் எதற்கு பெண்களுக்கு தனி சுதந்திரம்? பிறப்பால் மட்டும்தான் ஆண் பெண் என்பது நாம் செய்யும் வேலையில் இல்லை என்று நிரூபித்து காட்டியவர். ஆண்களுக்கு நிகர் பெண் என்பது போல பெண்களுக்கு நிகர் ஆண் என்றும் மாற்றி காட்டியவர் அவர்தான் இன்று சினிமாவில் மிக முக்கிய இயக்குநர்களில் ஒருவரான சுதா கொங்கரா பிரசாத். இவர் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 1971 மார்ச் 29 பிறந்தார். தந்தையின் பூர்வீகம் ஆந்திரா என்றாலும் தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சென்னையில் உள்ள மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் வரலாறு மற்றும் மக்கள் தொடர்பியல் துறையில் பட்டம் பெற்றார். படிக்கும் போதே வரலாறை தேர்ந்தெடுத்த இவர் சினிமாவை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால்தான் ஆச்சரியம். தனது கல்லூரி படிப்பை முடித்த இவர் அடுத்து தேர்ந்தெடுத்தது தனது குருவை. அவர் இந்திய சினிமாவில் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். கிட்டத்தட்ட 7 துணை இணை இயக்குனர் என தன் பயணத்தை தொடர்ந்தார் சுதா கொங்கரா. அவ்வப்போது இயக்குனர் பாலாவுடனும் இணை இயக்குனராக பணியாற்றினார். முதன் முதலில் 2002 மை ஃப்ரெண்ட் என்ற இந்திய ஆங்கில படத்தில் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றினார் சுதா கொங்கரா. இன்று தமிழகத்தில் தவிர்க்க முடியாத இயக்குனராக இருந்தால் முதன் முதலில் இவரை இயக்குனராக ஏற்றுக்கொண்டு அறிமுகம் செய்தது தெலுங்கு சினிமாதான். 2008 ஆந்திரா ஆண்டக்காடு என்ற படத்தை இயக்கி இயக்குனராக தடம் பதித்தார். கிருஷ்ண பகவான், அபிநயாஸ்ரீ, சுமன் ஷெட்டி போன்ற பலரின் நடிப்பில் வெளிவந்த ஆந்திரா ஆண்டக்காடு படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. சுதா குங்கராவின் எதிர்பார்ப்பு ஏமாற்றமானது. முதல் தோல்வி என்பது நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக்கொண்டு 2 கழித்து ஒரு கதையை உருவாக்கி மீண்டும் 2010 துரோகி என்ற படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனரானார் சுதா கொங்கரா. முதல் தோல்வி கற்றுக் கொடுத்த அனுபவம் மீண்டும் ஒரு தோல்வி என்றால் நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலில் துரோகி படத்தை அணு அணுவாய் செதுக்கினார். அதோடு தனது பெயரையும் சுதா கே பிரசாத் என்று மாற்றிக்கொண்டார். ஸ்ரீகாந்த், விஷ்ணு விஷால், பூனம் பாஜ்வா, பூஜா என நடிகர்கள் பட்டாளமே நடித்து 2010 செப்டம்பர் 10 வெளிவந்தது இப்படம். ஆனால் படு தோல்வி அடைந்தது. துரோகி படம் சுதா கொங்கர பிரசாத்திற்கு பெரும் துரோகம் செய்தது. முதல் தோல்வி, உடனே 2வது தோல்வி. இதையெல்லாம் தாங்கிக் கொள்வது ஒரு சாதாரண பெண்ணால் சாத்தியமல்ல. 2 தோல்வி என்றால் அவ்வளவுதான், நம்மை கண்டுகொள்ளாது ஒதுக்கி வைத்துவிடும் இந்த சினிமா. அப்படித்தான் இவருக்கும் நடந்தது. 2 தோல்விகள் சேர்ந்து இவரின் தன்னம்பிக்கையை அசைத்து பார்த்து தோற்று போனது. சற்றும் மனம் தளராத சுதா கொங்கரா மீண்டும் இணை இயக்குனர் பணியை தொடர்ந்தார். மீண்டும் போராட்டம். எப்படியாவது வெற்றியின் வாசனையை உணர வேண்டும் என்று இணை இயக்குனராய் பணியாற்றிய படங்கள் பெற்ற வெற்றியை இயக்குனராய் நம்மால் ஏன் பெற முடியவில்லை என்ற கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொண்டார் சுதா கொங்கரா. மீண்டும் 5 கடுமையான உழைப்பு. இந்த படம் தோற்று போனால் நம் சினிமா கனவு தோற்று போகும் என எண்ணினார். சினிமா இவருக்கு கொடுக்கும் இறுதி வாய்ப்பு தான் எது. குத்துச்சண்டையை மையமாக வைத்து ஒரு கதையை தயார் செய்தார்.
தான் இணை இயக்குநராக பணிபுரிந்த காலத்திலேயே நடிகர் மாதவன் நன்கு பரிச்சயம் என்பதால் அவரையே தன் கதாநாயகனாகவும் ஒப்பந்தம் செய்தார். அந்த சமயத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் சினிமாவில் தலைகாட்டாமல் இருந்தார் மாதவன். இறுதிச் சுற்று என்ற தலைப்போடு உருவான இந்த படம் தமிழ் மற்றும் ஹிந்தியில் 2016 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது. அதோடு சிறந்த இயக்குநருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றுக் கொடுத்தது. இந்த இறுதிச் சுற்று படம் சுதா கொங்கராவிற்கு திரையுலகில் முதல் சுற்றாய் அமைந்தது. சிரமம் இல்லாத வெற்றி இல்லை என்றாலும் சிரத்தில் ஏற்றிக்கொள்ளவில்லை. பின்னர் 2017 இறுதிச் சுற்று படத்தை குரு என்ற தலைப்பில் தெலுங்கில் ரீமேக் செய்தார். தனக்கு முதல் தோல்வியை கொடுத்த அதே தெலுங்கு சினிமாவில் குரு மூலமாக வெற்றி கண்டார் சுதா கொங்கரா. 2020 புத்தம் புது காலை என்ற ஆந்தாலஜி படத்தை இயக்கினார். சுதா கொங்கரா, கௌதம் வாசுதேவ் மேனன், சுகாசினி மணிரத்னம், ராஜீவ் மேனன், கார்த்திக் சூப்ராஜ் என 5 இயக்குநர் 5 குறும்படத்தை இயக்கியிருந்தனர். இவர்களில் சுதா கொங்கராவின் படமே பெரிதாக பேசப்பட்டது. அதே ஆண்டு ஏர்டெக்கான் நிறுவனர் கேப்டன் G.R. கோபிநாத்தின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யாவின் நடிப்பில் உருவானது சூரரை போற்று. இந்த படத்தை சூர்யாவின் 2D நிறுவனம் தயாரித்தது. 2020 OTT-யில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. ஒரு சாமானியன் உயரமான தன் லட்சிய கனவை எப்படி அடைகிறான் என்று உயர்தரமான காட்சி அமைப்பில் உருவாக்கியிருந்தார் சுதா கொங்கரா. அந்த ஆண்டு சிறந்த இயக்குநருக்கான சைமா விருதோடு பல விருதுகளை பெற்றுக் கொடுத்தது இந்த படம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கேயும் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி சுதா கொங்கராவை இந்திய சினிமாவில் முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக்கியது. NGK காப்பானுக்கு பிறகு சூர்யாவிற்கு இது ஒரு மறுபிரவேசம் என்று பத்திரிகைகள் கொண்டாடியது. மீண்டும் அதே ஆண்டு 2020 பாவக்கதைகள் என்ற ஆந்தாலஜி குறும்படத்தை இயக்கினார் சுதா கொங்கரா. இந்த பாவக்கதைகள் என்ற 4 குறும்படங்களை சுதா கொங்கரா, வெற்றிமாறன், விக்னேஷ் சிவன், கௌதம் வாசுதேவ் மேனன் என்று 4 முன்னணி இயக்குநர்கள் இயக்கியிருந்தனர். 4 குறும்படங்களை கொண்ட இந்த பாவக்கதைகள் OTT-யில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றாலும் சுதா கொங்கரா இயக்கிய தங்கம் என்ற குறும்படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. ஜாதி, மதம், வரட்டு கௌரவம், சுயமரியாதை இவைகளில் அரங்கேறும் ஆணவ படுகொலைகளை மையமாக கொண்டதுதான் இந்த பாவக்கதைகள். அதில் சுதா கொங்கராவின் தங்கம் ஒரு வித்தியாசமான படைப்பாக இருந்தது. அதோடு காளிதாசிற்கு மிகப்பெரிய பாராட்டையும் பெயரையும் பெற்றுக் கொடுத்தது. தங்கம் குறும்படம் மதங்களை கடந்து மனிதம் பேசியதென்றே கூறலாம். முதல் பெண் இயக்குநரான TP ராஜலட்சுமியை தொடர்ந்து எத்தனையோ பெண் இயக்குநர்கள் இருந்தாலும் இயக்குநராய் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரே இயக்குநர் சுதா கொங்கரா அவர்கள்தான். இவரையே முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இயக்குநராக மட்டுமல்ல சினிமாவின் எல்லா துறைகளிலும் இனி பெரிய அளவில் பெண்களின் பங்களிப்பு இருக்கும் என்பதுதான் உண்மை. சுதா கொங்கரா இனியும் தன் படைப்புகள் மூலம் உலக புகழ் பெற வேண்டும் என்றும் வாழ்த்துகிறது சினி உலகம். Boomer Premium Shirts.